السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அணிந்தும் அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்மூரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னும் நோட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நிகழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் உஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாக வரலாற்றை நாம் பார்க்கவிருக்கிறோம். உஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே குரைஷி குலத்திலே பிறந்த ஒரு வசதியான குடும்பத்திலே பிறந்த ஒரு நபித்தோழராக இருந்தவர். அந்த நபித்தோழர் அவருடைய அந்த குலப்பெருமையும் அதே போன்று தன்னுடைய குரேசி வம்சத்தினுள்ள அந்த உயர்ந்த அந்தஸ்திலும் பெருமை அடித்துக் கொண்டு மக்கள் மத்தியிலே ஒரு கர்வத்துடன் நடக்கக்கூடிய ஒருவராக இருக்கவில்லை. அவர் ஆரம்ப காலம் முதல் மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக விரும்பக்கூடிய ஒருவர். ஆனால் பெற்றோர்களுடைய ஒரு வற்புறுத்தலின் காரணமாக வசதி வாய்ப்பு நிறைந்த ஒரு பெற்றோர் அவருக்கு கிடைத்திருந்தார்கள். அந்த வகையில் அவர் ஒரு வசதியான வாழ்க்கையில தான் அவரும் என்ன செய்கிறார், வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். பொதுவாக உலகத்துல நாங்கள் ஒரு வசதியான பணக்கார ஒரு குடும்பத்துல பிறந்தோம் என்று சொன்னா நாங்களும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை நியமத்துகளை அனுபவிக்கத்தான் செய்வோம். அந்த வகையில முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அவர் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்றதுக்கு ஆரம்பிக்கிறார். ஆனாலும் அவருடைய உள்ளத்தால அவர் ஒரு தனிமையான ஒரு சிந்தனை போக்குள்ளவராகத்தான் இருந்தார். ஒரு இறைவன் இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை தேட வேண்டும், நாம் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாழ்க்கை பெரிய அளவிலான ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்வது அர்த்தமற்றது போன்ற கருத்துக்கள் அவருடைய உள்ளத்தில இருந்தது. அவர் ஏக இறைவனுடைய அந்த திருப்தியை நாடுவதற்குரிய அந்த அடித்தளமே அவருக்கு எப்படி அமையுது என்று சொன்னா, அவர் இந்த உலக வாழ்க்கைய ஒரு சாதாரண அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல இருந்ததுதான். இந்த உலகத்துல சொகுசாக அவர் வாழ்ந்திருந்தார். ஆனால் வழிகேடுகளும் தவறுகளிலும் மூழ்கார ஒரு நிலை. பொதுவாக வசதி நிறைந்த குடும்பங்கள்ல அதிகமாக விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த குடும்பத்துல பிறக்கிற குழந்தைகளா இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இளைய சமூகம் யார் இருந்தாலும் அதை சகஜமா செய்வாங்க. அதே போல இன்னும் பல பாவங்கள், மது அருந்துவது, இன்னும் சூதாட்டம், வீணான காரியங்கள்ல மூழ்குவதை சாதாரணமாக செய்வார்கள். ஆனால் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஜாஹிலியா வாழ்க்கையில கூட இந்த மாதிரி விபச்சாரம் போன்ற மானக்கேடான காரியங்கள்ல தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. மது அருந்துதலை விட்டு விலகிதான் வாழ்ந்திருந்தார். வசதியா இருந்தாலும் இந்த மாதிரி பாவங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் தன்னை தற்காத்துக் கொண்டிருந்தார். அதே போல அவர் அந்த வசதிகள் அனுபவிக்கின்ற நேரத்துல அவர் நல்ல சிறந்த ஆடைகளை அணியக்கூடிய ஒருவராகவும் வாசனை திரவியங்களை ரொம்ப அதிகமான காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் தான் அவர் யூஸ் பண்ணிருக்கிறார். அத்தர்களை அவர் ஒரு பாதையில நடந்து சென்றால் இது முஸாப் இப்னு உமைர் நடந்து சென்ற பாதைதான் என்று சொல்கின்ற அளவுக்கு அவருடைய அந்த ஒரு தரமான ஒரு சுகபோகமான வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அவருக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பிரச்சாரத்துடைய செய்திகள் அவருக்கு வந்தடைது. இப்படி முகமது என்பவர் தன்னை இறை தூதர் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார், தனக்கு வழி வருவதாக சொல்கிறார். எனவே அவர் சொல்லக்கூடிய அந்த கொள்கை என்ன என்று நான் பார்க்கணும் என்று சொல்லி ஆரம்ப கால பிரச்சாரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் போல தாருல் அர்க்கமில் மக்காவுக்கு கொஞ்சம் தூரமான ஒரு இடத்துல அமைந்திருந்த தாருல் அர்க்கம் அர்க்கம் வெளியில்லாம அவர்களுடைய வீட்டுலதான் ரகசியமா பிரச்சாரம் செஞ்சு கொண்டு இருந்தார்கள். அந்த பிரச்சாரத்துல ஈடுபட்டுக் கொண்டிருந்த இடத்துக்கு முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. கேள்விப்பட்டு இது என்னதான் சொல்றாரு நாங்களும் கேட்டு பார்ப்போம். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மக்களுக்கு குர்ஆன் வசனங்களை ஓதி காண்பித்துக் கொண்டிருந்ததை அவருடைய காதால் அவரும் செவியேற்ற பிறகு இஸ்லாத்துக்கு தான் வரணும் என்ற என்ன இயற்கையான மார்க்கம் அல்லவா இஸ்லாம் என்ற ஒரு இயற்கையான மார்க்கம், ஃபித்ராவுடைய மார்க்கம். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல் ஒவ்வொருத்தரும் மனசாட்சிப்படி யோசித்து பார்த்தால் அந்த வழிகாட்டல் கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு இயற்கையான மார்க்கம் என்பதனால முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனா அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அவருடைய வீட்டாக்கள் வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் அவங்க குலத்தாலும் உயர்வானவர்கள் என்று கருதினார்கள், வசதியாலும் அந்தஸ்தாலும் உயர்வானவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக அவருடைய தாயார் குனாஸ் பின்த் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் ரொம்ப ஒரு வாய் நீளமான ஒருத்தர். அவங்க அந்த குடும்ப வசதி மாத்திரம் கிடையாது, கொஞ்சம் வந்து அடக்கி ஆளக்கூடிய ஒருத்தர் தான். அந்த குடும்பத்துடைய கண்ட்ரோல அவங்க கையில தான் வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாயிடம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு சாதாரணமாக இந்த இஸ்லாத்தை கொண்டு போய் பேசுவதற்கோ பிரச்சாரம் செய்வதற்கோ வெளிப்படுத்துவதற்கோ முடியல. அப்ப தாயாரிடம் வந்து இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட செய்தி பிறர் மூலமாக தெரிய வருகிறது. இதை கேட்ட உடனே தாய் என்ன செய்யறாங்க, முஸாப் ரலியல்லாஹு அவர்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரை வந்து நாங்க இப்படி ஃப்ரீயா விட்டோம் என்று சொன்னா இவர் பழைய நம்ம மார்க்கத்தை வந்து விட்டுட்டு போயிடுவாரு, புது மார்க்கத்துல மூழ்கிடுவாரு, அதனால இவரை நாங்க கட்டுப்படுத்தணும் என்று சொல்லி அந்த சொந்த தாயை இவரை வந்து சிறைப்படுத்துறாங்க, வீட்டுக்குள்ள அடைச்சி வைக்கிறாங்க, வெளியே போக கூடாது என்று கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகளை எல்லாம் விதிச்சும் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த தாயுடைய பாசத்துக்கு முன்னாடியோ தாயுடைய அதட்டலுக்கு முன்னாடியோ மிரட்டலுக்கு முன்னாடியோ மார்க்கத்தை பறி கொடுக்காமல் உறுதியாக இருந்தார்கள். இந்த நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கால முஸ்லிம்கள் மிகவும் மக்கால சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க. இந்த சிரமப்பட்டு கொண்டிருந்த நேரத்துல அவங்களுக்கு இனியும் சுதந்திரமாக இந்த ஊர்ல இருக்க முடியாது என்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப ஹிஜ்ரத்துக்கு அனுப்பி விடுறாங்க. அபிசீனியாக்கு ஹிஜ்ரத் போறாங்க. நஜ்ஜாசி மன்னனுடைய ஆட்சிக்கு கீழே கிறிஸ்தவ நாடாக அபச என்ற நாடு இருந்தது. அந்த நாட்டுக்கு ஹிஜ்ரத் சென்று மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு அடைக்கலம் பெறாங்க, நிம்மதியா வாழலாம், நிம்மதியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று அடைக்கலம் பெறாங்க. அப்ப முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பாக்குறாங்கன்னா தன் தாயிடம் இருந்தே வற்புறுத்தல் துன்புறுத்தல் வருது, அதனால இங்கே அடங்கி இருக்க முடியாது, சுதந்திரமா மார்க்கத்தை கடைபிடிக்கிறதா இருந்தா அது நஜ்ஜாசி மன்னுடைய நாட்டுக்காவது போய் மார்க்கத்தை கடைபிடிப்போம் என்று சொல்லி இவர் என்ன செய்கிறார், நஜ்ஜாசி மன்னுடைய நாட்டுக்கு போறாரு. போயிட்டு அடைக்கலம் பெற்று கொஞ்ச நாள் வாழ்றாரு. வாழ்ந்து விட்டு மீண்டும் இவர் என்ன செய்யறாரு, சில பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ஹிஜ்ரத் சென்ற பிறகு பிற்காலத்துலதான் திரும்பி வர்றாங்க. ஆனா முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் காலத்திலேயே மார்க்கத்தை கொஞ்சம் மார்க்கத்துல ஈடுபாடு உள்ளவர். அவர் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது அவருக்கு வயசு வெறும் 25 தான். அப்போ ஒரு இளைஞராக இருந்த ஒரு துடினமாக இருப்பவர். அவர் என்ன செய்கிறார், மீண்டும் மதீனாக்கு வர்றார். மதீனாவுக்கு வந்து மதீனால அவர் இஸ்லாத்தை கடைபிடிச்சு நான் வாழ போறேன் என்று அறிவிக்கின்ற நேரத்தில் மீண்டும் தாய் என்ன செய்கிறார், இவரை வந்து அழைச்சிட்டு வாங்க, இவரை வந்து எங்கிட்ட கொண்டு வாங்கன்னு சில பேரை கையாட்கள் அனுப்பி இவரை வற்புறுத்தி எப்படியாவது தன்னிடம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாங்க, ஆள் அனுப்புறாங்க. ஆனா அது சக்சஸ் ஆகல. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னா, என்னை யாராவது என் தாய் கிட்ட கொண்டு போறதுக்கு வந்தீங்கன்னா கொலை செஞ்சிருவேன் என்றார். அவர் இளைஞர் தானே, துடினமானவர் தானே, இந்த வேலை எல்லாம் நம்ம கிட்ட சரி வராது, கொலையே பண்ணி போட்டுருவேன் என்று சொல்லி அந்த தாய் அனுப்பின ஆட்களை கையாட்களை வந்து விரட்டி அனுப்புறாரு. விரட்டி அனுப்பி இவர் மீண்டும் மக்கால மீண்டும் குடியேறி நிம்மதியான இஸ்லாத்தை கடைபிடிக்கணும் என்று நினைச்சு இவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சஹாபியாக கருதி இருக்கிறாங்க. இவர் மார்க்கத்திலே ஈடுபாடு உள்ளவர், ஏற்கனவே ஏகத்துவத்தை தேடி கடைபிடிக்கணும் என்று சொல்லி ஒரு ஆர்வமாக இருந்த ஒருத்தர் மனசாட்சியாலே. அதை அந்த நேர்வழியும் அவருக்கு வந்து கிடைக்குது, அதனால தீவிரமா ஈடுபடுகிறார். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கால கிட்டத்தட்ட ஒரு 13 காலமாக இஸ்லாத்தை படிச்சு கொண்டு தன்னளவில் செயல்படுத்தி கொண்டு பல இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு மத்தியில ஒரு குறிப்பிட்ட விரல் விட்டக்கூடிய சஹாபாக்கள் இஸ்லாத்தை கடைபிடிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா இனியும் நிம்மதியா வாழ முடியாது என்ற ஒரு சூழல்ல எல்லாருக்கும் மதீனாக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது. அப்ப மதீனால இருந்து அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்களே, அவங்க நபிகள் நாயகத்துடைய செய்தி கேள்விப்பட்டு ரசூலோட ஒரு ஒப்பந்தம் செய்ய வர்றாங்க. அந்த ஒப்பந்தம் செய்யறதுக்கு ஆரம்பத்துல எத்தனை பேர் வந்தாங்க, வெறும் 12 தான் வந்தாங்க.
அது முதல் அக்கபா உடன்படிக்கைன்னு நாங்க சொல்லுவோம் வரலாறுல. அந்த 12 பேர் வந்து என்ன சொல்றாங்க, ரசூல் சல்லாஸ் கிட்ட நாங்க மதீனால போய் இஸ்லாத்தை நிலை பெற செய்ய போறோம், இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்ய போறோம், மக்களை ஈர்த்து எடுக்க போறோம், எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலிம் வேணும், குர்ஆன கற்றறிந்த நல்ல ஒருத்தர் வேணும், அவரை கூட்டிட்டு போனாதான் எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணலாம் என்று சொல்லி ஒருவரை கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அனுப்பி வைக்கிறாங்க, இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப மார்க்கத்துக்காக ஒரு இளைஞனாக இருந்து ஈடுபாடு காட்டிலிருந்து மாத்திரம் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு 10 வருட காலத்துக்குள்ள நிறைய குர்ஆன் வசனங்களை மனநமிட்டு நபிமொழிகளை அவர் அறிந்து நபி வழிகாட்டுதல்களை அறிந்து மார்க்கத்தில் தன்னை ஒரு அறிஞராக மாற்றி கொண்டவர், அதாவது ஒரு பிரம்மாண்டமான ஒரு இஸ்லாமிய ஆட்சி உருவாகக்கூடிய ஒரு தளத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அனுப்புறாங்க, எந்த இமாம் அனுப்புறாங்கன்னு பாருங்க, மௌலவி யார் அங்க அனுப்பின மௌலவி முஸாப் இப்னு உமைர் அவர்கள். அப்ப மிகப்பெரிய ஒரு ஆலிமாக இமாமாக இருந்ததனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. பிறகு இரண்டாவது அக்கபா உடன்படிக்கைக்கு வராங்க மதீனத்து மக்கள். இந்த முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில தான் அங்க ஆக்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருந்தாங்க. அனுப்பி வச்சிருந்தாலும் அவர் அங்க போய் பிரச்சாரம் பண்ணி மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி இரண்டாவது அக்கபா உடன்படிக்கைக்கு எத்தனை பேரை கூட்டி வர்றாரு தெரியுமா, 70 பேரை கூட்டிட்டு வர்றாரு. 12 பேரை லீட் பண்ணிட்டு 13வது ஆளா இவர் போய் இரண்டாவது அக்கபா உடன்படிக்கை குறுகிய காலத்தில் நடக்குது. அதுக்குள்ள மதீனத்து வாசிகள்ல 70 பேரை இஸ்லாத்தை நோக்கி அழைச்சிருக்கிறார். 70 பேரை கூட்டத்துடைய எண்ணிக்கையை கூட்டி 12-70 ஆக்கி கொண்டு என்ன செய்கிறார், அது இரண்டாவது அக்கபா உடன்படிக்கைக்கு மக்களை தயாரிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்தினுடைய மொத்த புரட்சியும் நடக்குது மதீனாலதான். மதீனாலதான் மொத்த புரட்சியே நடக்குது. மதீனால தளம் உருவான பிறகு சரியான ஒரு அஸ்திவாரம் அமைகிறது, இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம் நிறுவப்படுகிறது. அதனூடாகத்தான் வேக வேக வேகமாக இஸ்லாம் 4 திசையிலும் உலகம் முழுவதும் பரவ ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து அடித்தளத்தை போட்டவர் யாரப்ப, முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு தியாகி என்று பாருங்க. ஒரு வசதியான குடும்பத்துல வாழ்ந்து ஏனோ தானோன்னு வாழக்கூடிய ஒரு காலகட்டத்துல இவர் ஒரு வெறியோட வாழ்றாரு. வசதிகள் அனுபவிக்கத்தான் செய்தாரு, இல்லாம இல்ல. ஆனா வரம்பு மீறி அனுபவிக்க விரும்பவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் இருந்தவர் இளமை பருவத்திலே எப்படி எல்லாம் ஒரு கூத்தாடி இருக்கலாம், அவர் நினைத்து இருந்தார், எப்படி எல்லாம் வாழ்ந்து இருக்கலாம். ஜாஹிலியா காலம், யாரும் கேள்வி கேட்க முடியாது, நினைத்ததை செய்து முடிக்க முடியும், வம்சம் வேற உயர்ந்த வம்சம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இவர் என்ன செய்கிறார், இஸ்லாமிய நெறிமுறைகளை கடைபிடிக்கிறார், இளைஞராக இருந்து கடைபிடிக்கிறார். கடைபிடித்து குர்ஆன் வசனங்களை எல்லாத்தையும் அறிந்து கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு அது மாத்திரம் இல்லாமல் பிறருக்கு அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாக மாறி இஸ்லாமிய வரலாற்றின் புரட்சியை ஏற்படுத்திய அந்த மதீனாவின் ஆட்சி அமைவதற்குரிய மொத்த களத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு தலைவராக இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள் மாறுகிறார்கள். சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், அவ்வளவு மண் கதிமா அலைனா முஸாப் இப்னு உமைர். நமக்கு மதீனாக்கு ஆரம்பத்தில் யார் வந்தார் தெரியுமா, முஸாப் இப்னு உமைர் தான் வந்தார். இப்னு உம்மு மக்தூம் இரண்டாவதாக வந்தவர் யாரா, உம்மு மக்தூம் அவர்கள். இப்னு உம்மு மக்தூம் அவர்கள் மூன்றாவதாக, கதிமா அலைனா அம்மார் இப்னு யாசிர் மூணாவதாக, எங்களுக்கு அம்மார் இப்னு யாசிர் வந்தார். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அடுத்ததா பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அந்த இடத்துக்கு முன்பதாக, இப்னு உம்மு மக்தூம் அவர்களுடைய இடத்துக்கு முன்பதாக, அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இடத்துக்கு முன்பதாக முன்னே வரிசையில் நின்றவர் யாரு, முஸாப் இப்னு உமைர் அவர்கள். நிறைய தியாகம் செய்கிறார். ஆரம்ப காலத்துல இந்த இஸ்லாத்துக்காக அவர் பட்ட தியாகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையில் வசதியா வாழ்ந்தவர். ரசூலுக்கு முன்னாடி இவர் வருகிறார், முஸாப் இப்னு உமைர். டிரெஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப எளிமையான டிரெஸ்ஸா மாறி இருக்குது. அவரை பார்த்தா, தோற்றத்தை பார்த்தா அவர் ரொம்ப மெலிஞ்சி ஒரு விதமான ஒரு தோற்றத்துக்கு மாறி இருக்கிறார். அவருடைய தோற்றம் அலங்கோலமாக மாறி இருக்கிறது. வசதியாக பொஷாக இருந்தவர் இஸ்லாத்துக்கு தழுவினதன் காரணமாக வறுமைக்கு உட்பட்டு பெற்றோர்களிடமிருந்து துரத்தி அடிக்கப்பட்டு இனியும் இஸ்லாத்துல இருப்பதனால எந்த வசதியும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு ரொம்ப ஒரு வறுமை நிறைந்த ஒரு நிலைக்கு மாறி கஷ்டப்பட்டு சாப்பிடுறதுக்கு வழியும் இல்லாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற நேரத்தில் அவரை பார்த்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, உல்லுல்லாஹ் ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பாருங்கள் அப்பா,
பாருங்க இந்த முசாபை அனைவரும் பாருங்கள், இவர் எப்படிப்பட்டவர்? அல்லதி கத நவ்வரல்லாஹு கல்பஹு. இவர் யாரு தெரியுமா? இவருடைய உள்ளத்தை அல்லாஹ் ஒளியால் நிரப்பி இருக்கின்றான். முசாப் என்பவருக்கு அல்லாஹ்வுடைய உள்ளத்தை அல்லாஹ் வந்து ஒளியால நிரப்பி இருக்கிறான். அவரை பாருங்க, லக்கத் ராயத்துல பைன அபவைஹி, அவருடைய பெற்றோர்களுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் என்று நானே பார்த்திருக்கிறேன். எப்படி இருந்தாங்க? அவருக்கு ரொம்ப சிறப்பான உணவை வழங்கி இருந்தார்கள், சிறப்பான குடிபானங்களை கொடுத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில பராமரிக்கப்பட்டவர் இப்ப எந்த நிலையில இருக்கிறாரு? ரொம்ப வறண்டு போய் கஷ்டப்பட்டு ரொம்ப துன்புறுத்தப்பட்ட நிலையில, ரொம்ப எளிமையா எளிமையிலும் எளிமையான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ரசூல் சொல்றாங்க. அல்லாவின் மீது கொண்ட நேசமும் இறை தூதரின் மீது கொண்ட நேசமும் அவரை இந்த மாதிரி நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்குது என்று சொல்லி இலாமா தரவுட, இப்ப நீங்க எப்படி பாக்குறீங்களோ அந்த மாதிரி ஒரு கஷ்டமான நிலைக்கு அவரை கொண்டு வந்திருக்குது. இப்ப முசா உண்மைகள் எதை பார்த்தாங்க? வசதியா பொஷா வாழ்றத பார்த்தாங்களா? கௌரவத்தோடு வாழ்றத பார்த்தாங்களா? குடும்ப அந்தஸ்தோடு மரியாதையோடு வாழ்றத பார்த்தாங்களா? அல்லது வர சூழிகி, அல்லாவின் மீது கொண்ட நேசம், ரசூலின் மீது கொண்ட நேசம் என்ற அந்த ஹுப்ப தேடினாங்களா? இந்த ஹுப்ப தானே தேடணும். அப்ப எப்படிப்பட்ட ஒரு புரட்சி அவருடைய வாழ்க்கையில நடக்குதுன்றத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படி முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்களுடைய தியாகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மக்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு இருக்குது. மதீனாக்கு வந்தா உடனடியாக பத்ர் போர் உருவாகுது. 2 வருஷத்துக்குள்ள பத்ர் போருக்குரிய களம் அமைது. அதுல முஸ்லிம்கள் வெற்றி பெற்றதெல்லாம் நாங்க பார்த்தோம். எப்படி எல்லாம் வெற்றி பெற்றாங்க? பத்ர் போர்ல இவருக்கு உடன் பிறந்த ஒரு சகோதரர் எதிரணியில வந்து கலந்து கொண்டு மாட்டிக் கொள்வாரு. அவருடைய பேரு அபு அசீஸ், அபு அசீஸ் இப்னு உமைர். இவர் முசாப் இப்னு உமைர். அப்ப அபு அசீஸ் யாரு? குரைஷி காஃபிர் தலைவர்களுடைய குடும்பத்துல ஒரு புதல்வர். அதனாலதான் பத்ர் போர்ல அவர் முன்னணியில வந்து நின்று இருக்கிறார். அவர் கைது செய்யப்பட்டு விட்டார். கைது செய்யப்பட்டு அவரை கொண்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? அந்த நஷ்ட ஈடு தொகை எடுக்கிற விஷயம் எல்லாம் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்குது. அந்த நேரத்துல முசாப் இப்னு உமைர் கேள்விப்பட்டு, இந்த சகோதரன் அபு அசீஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரை பார்க்க போகணும் அப்படின்னு போறாரு. என்ன நினைப்போனாங்க? என்னதான் இருந்தாலும் ரத்த பாசம் தானே, ரத்த பந்தம் தானே, சுகம் செய்து விசாரிச்சுட்டு வருவார் போல, அல்லது வசதிகளை செய்ய சொல்லி ஒரு கோரிக்கை வைப்பார் போலன்னு நாம நினைப்போம். ஆனா அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் செல்கிறார் மஹ்ரஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அபு அசீஸ வந்து சிறை பிடித்து வைத்திருக்கிறார். அந்த மஹ்ரஜ் என்பவருக்கு சொல்கிறார், உஸ்துத் யதை கபிஹி, அவருடைய கைகளை நல்ல போட்டு கட்டுங்க. உஸ்துத் யதை கபிஹி, யதை அவருடைய கைகளை நல்ல போட்டு இருக்குங்க. ஃபைனலவு உம்மன், அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார். இவருடைய தாயை பத்தி தான் சொல்றாரு. நீ மக்கா, மக்காவிலே அவருக்கு ஒரு தாய் இருக்கிறார். கசீரத்தல் மால், நல்ல செல்வம் இருக்குது, பரம்பரை சொத்து, நல்ல வசதி வாய்ப்பு நிறைய கிடைக்குது. அவர் அதனால நல்ல பிடிச்சு வச்சீங்கன்னா நிறைய நஷ்டஈடு தொகை அனுப்பி வைப்பாங்க அப்படின்றார். தன்னுடைய சகோதரனுக்கு முன்னால், தன்னுடைய உறவுக்கு முன்னால், இரத்த பாசத்துக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டார்கள்? ஏன் கடினம் உள்ளவர்களா? முசாப் இப்னு உமைர் அவர்களுக்கு தனது தாயார் கொடுமை செய்கின்ற நேரத்தில் அபு அசீஸ் எங்கே சென்றார்? அபு அசீஸ் என்ன செய்தார்? தடுத்திருக்கணுமா இல்லையா? தடுத்தாரா? இல்லை. தாய் பாசம் என்று அவர் என்ன செய்தார்? வணிகத்தையும் குஃப்ரியத்தையும் ஆதரித்தார். முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு எப்படி கணக்கு போடுறாங்க? நீ தாய் பாசத்தை அடிப்படையாக வைத்து வணிகத்தை ஆதரித்தாய், எனக்கு எதிராக நின்றாய், நான் இறைவனை நேசிக்கின்றேன், இறை தூதரை நேசிக்கின்றேன், இறைவனின் இறை தூதரின் பார்வை என்ன, மேற்பார்வை என்ன? காஃபிரா இருந்தா நமக்கு எதிரியா வந்துட்டானா? அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போர் செய்ய வந்துட்டானா? அவன் எதிரிதான். பார்வை, அந்த பார்வையில இவர் சொல்கிறார் இது சரிப்பட்டு வராது. அப்ப அபு அசீஸ் சொல்கிறார், ஹாதி வசாதுக பியாஹி, எனது சகோதரனே, உடன் பிறந்த சகோதரனே, இதுதான் உன்னுடைய நல்லெண்ணமா? இதோட குடும்ப உறவா, ரத்த உறவா இதானா அப்படின்னு கேட்கிறார். கேட்கும் போது சொல்கிறார் முசாப் இப்னு உமைர், இன்னல்லாஹி தூனக,
நீ என்னுடைய சகோதரன் இல்லை, உன்னை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறாரு மொஹரஸ், அவர்தான் என்னுடைய சகோதரன், நீ என் சகோதரனே இல்லைன்றான். கொள்கைதான் உறவு, குருதி என்பது உறவு அல்ல என்பதை நிலைநிறுத்திய ஒரு நபித்தோழர் முசாபிபின் உமேர் தான் கொள்கை பிடி. நம்ம கிட்ட இருக்குதா? நம்ம கிட்ட இந்த நிலைப்பாடு இருக்குதா? கொள்கை குருதி, கொள்கை உறவா குருதி உறவா என்று வரும் பொழுது, குருதி என்ற ரத்தம், ரத்தத்தை தானே தேடி போற, ரத்த பாசம் ரத்த வாசம் ரத்தத்தை தானே நாடுறோம், இந்த நிலையில தான் நாங்க வாழ்றோம். ஒரு திருமண விருந்து வந்துச்சுன்னு சொன்னா அதுல என்ன பண்ணுவாங்க? கொள்கை எல்லாம் குருதியா மாறுமா இல்லையா? கொள்கை உறவு குருதி உறவாக மாறி விடுகிறது. உடனடியாக வழிகேட்டை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பெண் வீட்டில் இருந்தா சாதாரணமாக ஆதரிப்பார்கள், அதே மாதிரி ஹோம் கமிங் அதெல்லாம் ஆதரிப்பார்கள், இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே ஆதரிப்பார்கள். அப்படித்தானே? இப்ப புதுசா ஒரு கன்றாவி நடந்துருக்கு சமூகத்துக்கு, கன்றாவிலும் கன்றாவி, அது என்ன தெரியுமா? இப்படித்தான் ஸ்டேட்டஸ் போடுறேன் என்றால், நான் மணமகளாக இருப்பவள் எதிர்காலத்தில், மணமகளாக போபவள், மணமகளாக மாறப்போகிறவள் சொல்லி இவங்க வந்து ஸ்டேட்டஸ் போட்டு அதுக்கென்று ஒரே கலர்ல எல்லாரும் ட்ரெஸ் எடுக்கணுமா? அன்றைக்கு பார்த்து கருப்பு தான் எடுப்பாட்டணும், எதுக்கு? அப்படியே போயிருங்க. பொண்ணாக போறேன், நீ பொண்ணாக யாருக்கு போறாய்? பேஸ்புக் நண்பர்களுக்கா? இன்ஸ்டாகிராம் நண்பர்களுக்கா? சோசியல் மீடியாவில் இருக்கிற முகம் தெரியாத இனம் தெரியாத அம்புட்டு பேருக்கும் இவனுடைய அழகை கொண்டு வந்து கொற்றதும், அழகு இல்லை அது வேற விஷயம், ஆனா இருக்கிறத கொண்டு வந்து கொற்றதும் தன்னை காட்சி அளிக்க வைக்கிறதுமே ஒரு மனநோயா மாறி இருக்குதா இல்லையா? கேட்டா பிரைட் டு பி தவிய குடும்பங்களே வேற நடக்குது. இந்த கன்றாவி கேட்டா தௌஹீத்வாதியா? என்ன தௌஹீத்வாதிகள், எங்க கொள்கை போச்சு? பத்தோட பதினொன்னா எல்லாம் பறந்து கொண்டு போகுது. இப்ப பைக் டுபி என்றது கன்ஃபார்மான விஷயமா? நாளைக்கே ஹார்ட் அட்டாக் வந்து மௌத்தா போனா, இன்னைக்கு சின்ன சின்ன தூரத்துல ஹார்ட் அட்டாக் வருதா இல்லையா? மௌத்தா போனா நீ பைக் டுபியா? நீ வந்து கன்ஃபார்ம் அதை செலிப்ரேட் பண்ணணும் தெரியுமா? ஜனாசா டுபி, ஜனாசாவை தானே போற எல்லாரும். அடுத்த நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணது யக்கிய வேண்டு வேற எல்லாரும் சொல்லிட்டான், ஜனாசான்றது உறுதியானது. நீயும் ஜனாசாவாக போகிறாய், நானும் ஜனாசாவாக போகிறோம் என்ற எண்ணம் வந்து ஆகிரத்துடைய எண்ணமாக வந்துடும் இல்லையா? இப்படி கூத்து போடுறத நாங்க பாக்குறோம். பெண் வீட்டு விருந்து, அது ஒரு வீட்டுக்கு பல தூரத்துல இருந்து வாராங்க, வந்து தங்குறாங்க, அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வசதி வாய்ப்புக்கு நாங்க ஒரு சாப்பாடு கொடுக்க வச்சு அது வேற விஷயம். இவங்களா விருந்து 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 அப்படியே தனியா செலிப்ரேஷன் ஆக்கி வைக்கிறாங்க. யார் இதெல்லாம் ஒன்று செய்ய சொன்னா? அது மாத்திரம் இல்ல, வலிமாவை கொடுத்துட்டு வெட்டிங் என்ற ஒன்று வேறையா பண்ணி வலிமாவை வேற கொடுத்துட்டு, வலிமாக்கு பொருள் ஒவ்வொரு மாமாட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு விருந்து, மாமியோட வீட்டுக்கு போறதுக்கு ஒரு விருந்து, சாச்சியோட வீட்டுக்கு ஒரு விருந்து, பெரியம்மாட வீட்டுக்கு விருந்து, புது மனை ஜோடி வருது பரவாயில்ல, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினா பரவாயில்ல. அதுக்கு பின்னுக்கால இதுதான் சான்ஸ், ஒட்டி கொண்டு ஓட்டு போய் பாருங்க. புரியாது திண்டிவத்துக்கு கூட்டுக்கொண்டு அள்ளப்பட்டு போறது. நானும் வாரி அதை அதை என்னையும் கூட்டி போய் உட்காரு. ஏய் எங்க போற இன்னைக்கு? இன்னைக்கு சாப்பாடு அவங்க விக்டோரியா பார்க்க கொஞ்சம் போயிட்டு வர போறேன். நானும் வாரம் புது ஜோடு விக்டோரியா பார்க்க போறதுக்கு உனக்கு என்ன வேலை? சும்மா இவனும் சேர்ந்து போறது தாயார். ஏ பாக்கணும் மவன் என்ன பண்றான், மவனை கண்காணிச்சு கண்ணுக்குள்ள இவ்வளவு காலம் வச்சுக்கொண்டது மாதிரி திருமணமான பிறகும் கண்ணுக்குள்ள வச்சுக்கொள்ள பாக்குறாங்க. ஒவ்வொரு விருந்து விருந்தா வருது. இதை யாரு தடுத்து நிறுத்துறாங்க? யாரு கொள்கைதான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி நிக்கிறாங்க? யாரு மார்க்கம் தான் வேண்டும் என்று நிக்கிறாங்க? இந்த இடத்துல வளைஞ்சு தொலைஞ்சு போறாங்க. சரியான கஷ்டமா இருக்கு. என்ன மார்க்கப்பட்டு இந்த முசாபிபின் உமேர் அவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய முன்மாதிரி என்று பாருங்க. உண்மையிலே இந்த இடத்துல கருணப்பட்டாலும் கைதியாகத்தான் இருக்கிறாரு. கைதிகளுக்கு கருணை காட்டணும் என்ற வகையில கூட அவர் உணவளிக்க சொன்னாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு? இவரை நல்ல குடிச்சு சிறப்பிடிங்க, உண்மைகிட்ட செல்வம் நிக்குது, நிறைய எடுக்கலாம் சொத்து, நஷ்டம் எடுக்கிறத முடிவாச்சு தானே, அதனால சொல்றாரு. அப்ப அவருடைய கொள்கை உறுதியை பாருங்க. ஏய் சகோதரா இப்படியா பேசுறது? நாங்க தானே சேர்க்கொண்ட போடு என்று
உலக கணக்கில் சகோதரர்கள் தான், உண்மையான உடன்பிறந்தவர்கள் யார் என்றால் கொள்கை சகோதரர்கள், மார்க்கத்தின் கொள்கை சகோதரர்கள். மார்க்கத்தில் யார் சகோதரர்களோ அவர்கள் தான் உண்மையான சகோதரர்கள். அப்படித்தானே மார்க்கம் பார்க்க சொல்லுது, அப்படித்தானே முஸாபிபின் உமேர் பார்த்தார். இது தவறாக இருந்திருந்தால் அல்லாஹ்வின் துணையை தடுத்திருப்பார்கள், தடுத்திருக்கல. இந்த மாதிரி சமூகத்தில் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்கிறார், எப்படி அல்லாஹ் சொல்கிறான், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஸிர், அல்லாஹ்வை மறுமை நாளை விரும்பக்கூடிய ஒரு சமூகம் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ ரசூல, அல்லாஹ்வையும் ரசூலையும் யார் வெறுப்பார்களோ அவர்களை நேசிக்க கூடியவர்களாக நபியே நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஸிர், அல்லாஹ்வை மறுமை நாளை நேசிக்கக்கூடிய ஒரு சமூகமா இருந்தா அவங்க எப்படி தெரியுமா இருக்கணும், யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ ரசூல, அல்லாஹ்வும் ரசூலையும் யார் வெறுக்கிறாங்களோ அவர்களை நேசிக்க கூடியவர்களாக லா தஜிது நீங்க பார்க்க மாட்டீங்க நபி என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் ரசூலுடைய எதிரியா எவன் இருக்கிறானோ அவனை நேசிக்க கூடியவராக நாங்கள் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்கள் அல்லாஹ் ரசூலுடைய எதிரிகளை நேசிக்க மாட்டார்கள். அப்படிதானே, அப்படி இதுதான் கொள்கை உறுதி என்று இஸ்லாம் சொல்லுது. இந்த கொள்கை உறுதியை தான் முஸாப் இப்னு உமைர் அவர்கள் கடைபிடித்தார்கள். இன்னும் சொல்கிறான் அல்லாஹ், எப்படி சொல்கிறான், வலவு காணும் ஆபாகும் அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, உறவுக்காரர்களாக இருந்தாலும் சரி, மொத்த உறவையும் அல்லாஹ் பட்டியல் போடுறான். இவங்களா இருந்தாலும் இவங்க அல்லாஹ் ரசூலுடைய எதிரிகளா, நமக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா உலக விஷயங்கள்ல எப்படி பார்ப்பாங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடல, சாப்பாட்டுக்கு கூப்பிடல, பைக் டூக்கு கூப்பிடல, அதனால நான் போவோம், இப்படி எல்லாம் டயலாக் விடுவாங்க தெரியுமா. என் வீட்டு வாசப்படி அவன் மிதிக்க கூடாது, நான் எப்பயாவது அவட வீட்டு வாசப்படியை மிதிச்சு வெயி நான் அப்பவே செத்து போயிருவேன். நல்ல டயலாக் எங்கால சமைக்கிறது போல தெரியாது. மானம் ரோசம் சூடு சொரண வெக்கம் இது இருந்தா என்னை கூப்பிடல, நீ வராது என் வீட்டுக்கு. தலை மூழ்கிட்ட சில பேர் தண்ணியே ஊத்தி கொடுறாங்க, இந்து சமுதாயத்தை போல அவங்க தலை மூழ்கிட்ட தண்ணி குளிப்பாங்க. இப்படி எல்லாம் பண்றாங்களே எதுக்கு, சாப்பாடுக்கு கூப்பிடலையா, அவனோட ஃபேமிலியில கெட் டுகெதருக்கு கூப்பிடலையா, இதெல்லாம் சப்ப மேட்டரா இல்லையா, இதெல்லாம் விஷயமா, இதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிடலன்னு நம்ம கவலைப்படலாமா. இதுக்கு பரம்பரை ஏழு பரம்பரைக்கு பேச மாட்டாங்க, உமா பேச மாட்டா, தப்பி தவறு மவள் தெரியாம பேசினாலும் அடியே அவரோட என்ன உனக்கு பேச்சு, நான் பேசாதவன் நீங்க பேசக்கூடாது. உடனே குடும்பத்தை உடனே அறுக்கிறாங்களா இல்லையா இத பாக்குறோம். ஆனா மார்க்கம் என்று வரும்பொழுது, மார்க்க கொள்கை விஷயம் என்று வரும்பொழுது சூடு சொரணையே இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சூடு இல்ல சொரணும் அப்ப மட்டும் குடும்ப சென்டிமெண்ட் வரும், என்னென்றாலும் ரத்த உறவு இல்லையா, நம்மளை நான் ஜனாசாவுக்கு கொடுத்து நாலு பேர் வரணுமா இல்லையா, இந்த காலத்துல ஜனாசாத்துக்கு வரணுமா, ஜனாசா சர்வீஸுக்கு கால் பண்ணா அவங்க கூட்டிட்டு போவான். அந்த காலத்துல கூட அந்த டைலாக சொல்லுவான், நாலு பேர் கூட்டிட்டு போறதுக்கு வரணுமா இல்லையா, இப்ப யாரும் தோலை சுமக்குறான், சுமக்குறானா, சோமை எட்டுக்கு ஒரு பத்து அடி சுமந்து கொண்டு போய் அப்படியே கொண்டு போயிட்டு வேண்டதை வைக்கிறான், கபடில வைக்கிறேன் கொண்டு போயிட்டு. இதெல்லாம் ஒரு டயலாகா, நீங்க இல்லைண்டா எனக்கு நாலு பேர் இல்லைண்டா, அப்படியே ஜனாசா கடை கட்டும் எனக்கு என்ன, நான் மூத்தா போன பிறகு ஏண்ட உடல் வந்து பூமியில கிடக்கிறதுக்கும் அதுக்கு கடமைகள் செய்யாமல் இருக்கிறது நான் குத்தவாளியா, உயிரோடு இருக்கிறவங்க குத்தவாளிகளா, எதுக்கு நான் பொறுப்பே இல்லையோ, அதுக்காக நான் எதுக்கு கவலைப்படணும், உசுறு போன பிறகு எல்லாம் போச்சு, உயிர் இருக்க காட்டிலும் தானே எல்லாமே, தலையில முடி இருக்குது மேல சீவி சீவுன்னு சீவுவான், அதை ஸ்ட்ரைட் பண்ணணுமா, 10,000 ரூபாயும் கொடுத்து அதுக்கு வந்து கிரீமை போடணுமா, அதுக்கு ஜெல்ல போடணுமா, கொஞ்சம் நரைச்சி சென்றா டை அடிக்கணுமா, என்ன பாடுபடுறோம். இதே முடி கீழே விழுதா, சீவும் போதே கீழே விழுது, அந்த முடி எடுத்து பத்திரமா சைனா கபட்ல போட்டு பாதுகாத்து வைப்போமா, சைனா கபட் என்று சொல்லுவாங்க கேபினட், அதுல போட்டு பாதுகாத்து வைப்போமா, ரெண்டு தலைமுடி தலைமுடி உசுர் எடுக்க காட்டிலும் தலைக்கு மேல நின்று பெரிய அமர்க்கலம், அதுக்கு கொஞ்சம் கீழே உதிர்ந்த பிறகு அதை காலால மிதிச்சு அப்படியே இப்படி ஒரு கையால இப்படி சூட்டி எடுத்துருவாங்க, எடுத்து ஒரே டஸ்ட்பின் ஒரே வீஸ், உசுர் இருக்க காட்டினா மதிப்பு. முடிக்கு உயிர் இருக்குது, மேல கனெக்ஷன் இருக்கும் போது, உதிர்ந்த பிறகு உயிரற்ற பொருள்,
மதிப்பில்லாம போகுது. அப்ப என்ன உலகத்துல என்னத்தை நீங்க யோசிக்கிறீங்க? உறவுடைய என்ற பேர்ல என்னத்தை பாக்குறீங்க? அல்லாஹ் சொல்கிறான் எந்த அளவுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி குடும்பத்தை குடும்பமே வந்து நின்றாலும் நீங்க அல்லாஹ் சொல்றதை பார்க்கணும். அவங்களுக்கு என்ன மாதிரி நான் ஏற்படுத்துவேன் தெரியுமா? அவர்களை நான் குதுஸ் மூலம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் பலப்படுத்துவேன். அல்லாஹ் சொல்கிறான் நீங்க இந்த ஈமானியத்தோட வாழ்ந்தீங்கடா, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யார் இருப்பா பக்கபலமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பலப்படுத்தினாரோ, எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பல களங்களில் பலப்படுத்தினார்களோ, எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எல்லா நபிமார்களையும் பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல அவர்களோடு இருந்து அவர்களை பலப்படுத்தினார்களோ, அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை இந்த கொள்கைவாதிகளுக்கு அல்லாஹ் பக்கபலமாக ஆக்குவான். நீங்க தனி கடையோட நினைக்க கூடாது, தனி ஆளோட நினைக்க கூடாது. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரு வந்து நிற்பா அல்ல யாரை ஏற்படுத்துவான்? ஜிப்ரீல் இருப்பார், கண்ணுக்கு மட்டும்தான் விளங்க மாட்டார். அவர்களை நுழைக்க வைப்போம், அவர்கள் எங்கெங்கும் நிரந்தரமாக இருப்பார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ் ரலி அல்லாஹ் சாபாக்களுக்கு சொல்ற அந்த அந்தஸ்து கொள்கைவாதிகளுக்கு கிடைத்துவிடும். எந்த அந்தஸ்து? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொள்ளட்டும் என்ற அந்த பிரார்த்தனை, அந்த அல்லாவின் விருத்தி ஏகத்துவத்தில் உறுதியாக இருப்பவர்களுக்கு கிடைத்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், இந்த வசனம் இப்படி வசனம் தெரியுமா, உலாயிக்க ஹிஸ்புல்லா, அவர்கள் தான் அல்லாவின் படை என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாட படை, அவங்க அல்லாட படை. அதா இந்த ஹிஸ்புல்லா உமல் முஸ்லிமோன் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹின் படைதான் வெற்றி பெறுவார்கள். அட்டிக்கு 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 கொள்கைவாதிகள் யார் உறுதிமிக்கவர்களோ அவங்களுக்கு கிடைக்கிற பரிசெல்லாம் பட்டியல் போடுறான். சூராவுடைய எண்ணெய் வசனத்தின் எண்ணெய் நினைவிழித்துக் கொள்ளுங்கள். 58வது அத்தியாயத்தின் 22வது வசனம் சூரத்துல் முஜாதலால 22வது கடைசி வசனம். அந்த வசனம் படி வாழுங்க, நீங்க அல்லாஹ்வின் பார்வையில் திருப்தி அடைந்த ஒரு கொள்கைவாதிகளாக இருப்பீர்கள். இப்படி இருந்தார் முஸாப் இப்னு உமைர் அவர்கள். அப்படி பத்ர் போர் காலத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. பத்ர் போர்க்களத்துல பட்டு தோல்வி அடைஞ்சி வெறியோட போனவங்க தான் குறைசிகள். ஏற்கனவே விடுவிக்கவும் படுறாங்க நஷ்டஈடு தொகையோட. மீண்டும் எதிர்த்து வருகிறார்கள், கொலை வெறியில வராங்க. முஸ்லீம்களை ஒழிச்சு கட்டணும் வேண்டும். முஸ்லீம்களும் பெரும் படையோடு இருந்தாங்க. ஆரம்பத்துல போர் வெற்றியை நோக்கி வருது. பிறகு ரசூலாவுடைய கட்டுப்பாடுகளை மீறும் போது, இந்த தொண்டர்களுடைய வேலையை தலைவண்ட கட்டுப்பாடு மீறது, கொஞ்சம் அப்படி இப்படி தலக்கணும் தொண்டர்களுக்கு. சாபாக்கள்ல வந்து ரசூலா கட்டளை போடுறாங்க, அந்த கட்டளை மீறப்படுகிறது. சாபாக்கள் வேணுமென்ற மீறல, ஆமீர்கள் மீறிவிட்டார்கள். போர் திசை திரும்புது, முஸ்லிம்களுடைய அணி எதிரிகளுடைய அணி எல்லாம் ஒன்று போன ஒன்றோட ஒன்று கலக்குது. யார் யாரை தாக்குறேன்னு புரியாம போகுது, தலை கீழே போகுது. இடையில ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சகிதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று ஒரு வதந்தியும் கிளறுது. அந்த நேரத்துல முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள், பலரும் பின்வாங்கி ஓடுறாங்க. பின்வாங்கி ஓடுறது பெரும் பாவம் என்று கடுமையா வலியுறுத்தப்படுது. இதன் பிறகு பின்வாங்கி ஓட்டம் பெரும் பாவத்தில் வந்துருச்சு. போர்க்களத்தில் பின்வாங்கி ஓடுறது, இந்த நேரத்தில் கொடிய பாதுகாத்து கொண்டு போர் செய்வாங்க. போர்க்களத்தில் இந்த கொடி முஸ்லிம்களுடைய கொடி யாருடைய கையில வந்து நிற்குது? முஸாப் இப்னு உமைருடைய கையில தான் வந்து நிற்குது. எடுத்துறார் கொடிய, எல்லாரும் ஓடுறாங்க, எல்லாரும் ஓடுறாங்க, பின்வாங்கிறாங்க. இந்த இளைஞன் பின்வாங்கவில்லை, நிற்கிறார் களத்தில். ஏனென்றால் அவர் இந்த உலகத்துடைய தரம் தாற்பயம் என்னன்றத புரிஞ்சவர். வசதி இருந்தும் அனுபவிக்காதவர் தானே அவர். அவர்கள் இந்த உலகம் மெட்டரா இல்லாத பரம வேலைக்கு அவன் டயலாக் எடுப்பான், நான் உங்கள் அப்படிதானே எளிமையாதானே வாழணும். வசதி இருந்தோத்தான் பேசுறான் பாருங்க, அவன் தான் கிரேட்.
காட்டுக்குள்ள போய் திருடாதே திருடாதே என்று தத்துவம் பேசிக்கொண்டு செய்வோமா? யாருடைய குரலை யாரு திருடாங்க? என்ன கட்டுப்பாடு இது காட்டுக்குள்ள? இவர் களத்தில் நின்றார். முஸ்லிம்களுடைய கொடியை அவருடைய வலது கரத்தால் ஏந்தி கொண்டு இடது கையால் போர் செய்கிறார். அந்த நேரத்தில் இப்னு கமீஹா என்று சொல்லக்கூடிய ஒருவன் சரியாட்ட கொடியை வீழ்த்தனுமே டார்கெட் பண்ணி கொண்டு வந்து முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வலது கரத்தை வெட்டி விடுகிறார். வெட்டும் போது இடது கைக்கு போட்டு அவரை துடிச்சு கொண்டு முடிஞ்ச அளவு எதிரிகளை வந்து உடம்பால தாக்கி கொண்டு போறார். இடது கையும் செய்யப்படுது, ரெண்டு கையும் இல்ல, கொடி கீழே விழ. அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தா போயிட்டாங்க ஒரு செய்தி வதந்தி பரவிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர் இந்த ஒரு முஸ்லிம்களுடைய அணியை பாதுகாக்கணும் என்று அதை நினைத்துக் கொண்டு போரும் செய்து கொண்டிருக்க ரெண்டு கையும் போக கொடியும் விழ கடைசியா முஸ்லிம்களை தன்னுடைய வாய் சொல்லால் சரி காப்பாற்றுவோம் என்று நினைச்சு என்ன சொல்கிறார் தெரியுமா? எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்டார்கள் என்று பின்வாங்கி ஓடுகின்ற நேரத்தில் வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் என்று முதலில் சஹாபாக்களுக்கு உரத்த குரலில் கத்தியவர், சஹாபாக்களை இந்த வசனத்தை சொல்லி பலப்படுத்தியவர் இந்த முஸாப் இப்னு உமைர் அவர்கள். முஹம்மது என்பவர் தூதரை தவிர வேறு இல்லை, போர் செய்யுங்கள் தோழர்களே என்று சொல்லும் பொழுது இப்னு கமீஹா என்றவன் பின்னாடி இருந்து அப்படி என்ன செய்தான், நெஞ்சில் அறக்கிறான், வாழ அந்த இடத்திலே சஹீதாகி விடுகிறார்கள். இதுக்கு பிறகுதான் அல்லாஹ் தஆலா வமா முஹம்மது இல்லா ரசூல் என்று தொடங்கக்கூடிய ஆயத்தை அல்லாஹ் இறக்கிறான். கத் ஹலத் மின் கப்லிஹி ருசுல், முஹம்மது என்பவர் தூதரை தவிர வேறு இல்லை, அவருக்கு முன்னால் பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அப்ப இம்மாத்த அவ குத்துல இன் கலத்தும் அலா ஆகாபிக்கும், அவர் மரணித்து விட்டாலோ கொலை செய்யப்பட்டு விட்டாலோ நீங்கள் வந்த வழியில் திரும்பி சென்று விடுவீர்களா? அல்லாஹ் கடுமையான வார்த்தைகளை அடுக்கி அடுக்கி இறக்குறான் குர்ஆன் வசனத்தை. எப்படி சாபியர் பாத்தீங்களா, எப்படி தோழர்கள் பாத்தீங்களா, சஹீத் ஆகிட்டாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உஹது போர்க்களத்துல பிறகு உஹது போர்க்களம் தோல்வி அடைது. சாபாக்கள் பிற்காலத்துல பேசிக்கொள்வாங்க இப்படித்தான் போர் என்று வந்தா வெற்றியும் தோல்வியும் மாறி மாறிதான் வருவோம். நம்ம அக்கெல்லாம் என்ன சொல்லுவான், அதெல்லாம் நாங்க சத்தியத்துல இருக்கிறவங்க ரெண்டு தானே ஆராயணும் என்றுவான். வெற்றி தோல்வின்றது உலகத்துல ரெண்டு அன்னைக்கு மாறி மாறி வரும். காஜால முஸ்லிம்கள் தாக்கப்படுகிறார்கள் என்றா அடிய உதவி உழுதன்னு சொன்னா அப்படிதான் தோல்வி வரும், வெற்றிகள் வரும், மாறி மாறி வரும், அதுதான் உலகம். அதனால முஸ்லிம் அல்லாதவர்கள் முஸ்லிம்களுடைய இறைவனங்கே காஜா மக்களை பாதுகாக்க மாட்டார்கள் என்ற போஸ்ட் போட்ட அவரை போல ஒரு மடையன் இருப்பானா? உலகமே அவருக்கு சோதனை ஆகிருச்சு, எதிரிகளோட கையோங்க வைப்பான் எப்படி நடக்கிறாங்க இறைவன் பார்ப்பான், முஸ்லிம்களுடைய கையோங்க வச்சு முஸ்லிம்களும் எப்படி நடக்கிறாங்க நல்லா பார்ப்பான். மாறி மாறி வரும் சோதனை களம். போர்ல தோல்வி, சஹீதாக்கப்பட்டவர்கள் எல்லாம் ஒரே குழியில போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே போர்வையில போட்டு போத்தி அவங்களை அடக்கம் செய்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இருந்து சொல்றாங்க, எல்லா உஹது போர்லயும் சஹீதானவர்களை பார்த்து அஷ்ஹது அன்னஹா உலாஹி சுஹதா இன்தல்லாஹி யௌமல் கியாமா, இதோ இங்க இருக்கிறார்களே இவர்கள் தான் அல்லாஹ்வின் பாதையில் சஹீதானவர்கள் என்று கியாமத் நாளிலே நான் சாட்சி கூறுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீதுகளுக்கு கேரண்டி கொடுக்கப்பட்ட சஹீதுகள் யாருன்றா உஹது போர்க்களத்துல செய்தாங்க. இறை தூதரே சொல்றாங்க நான் மறுமையில வந்து சாட்சியா அளிப்பேன், நீங்களா சஹீதுகள் என்று. இதுல ஒருத்தர் இருப்பார் அனஸ் பின் மலிக் என்றவர். நான் சொன்ன பத்ர் போர்க்களத்துல பங்கு பெற கிடைக்கல, நான் உஹது போர்க்களம் வந்தேன், போர்க்களம் வந்தா பார்ப்பேன் என்று 80க்கும் மேற்பட்ட வாள்வெட்டுகளோடு சஹீதாக்கப்பட்டிருப்பாரு. அவரை இனம் காணவும் முடியாத ஒரு நிலையில் இருப்பார். அவரும் இந்த உஹது போர்ல சஹீதான ஒருத்தர். அப்ப முசாப் இப்னு உமைர் அவர்கள் உஹது போர்க்களத்திலே சஹீதாக்கப்படுகிறார்கள். சஹீதாக்கப்பட்டோடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசாப் இப்னு உமைர் அவர்களை கடந்து செல்கிறார்கள். கடந்து செல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எந்த அளவுக்கு நிலைமை என்று சொன்னா, முசாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அந்த வெட்டப்பட்ட ஜனாசாவெல்லாம் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, இறைவா இவருக்கு வந்து நீ அந்தஸ்தை கொடுத்துரு என்று சொல்லி அவருக்காக துவா செஞ்சுட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. சிலர் இருக்கிறார்கள் சதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹி, அல்லாஹ் அவர்களிடம் எடுத்த உடன்படிக்கையை அவர்கள் உண்மைப்படுத்தியிருக்கிறார்கள். மூமின்கள சில சாரார் இருக்கிறாங்க, அல்லாஹ் அவர்களிடம் உடன்படிக்கை எடுத்திருக்கிறான்,
அதை உண்மைப்படுத்தியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ் மண் கலா நகரவு சிலர் தன்னுடைய இலக்கை நிறைவேற்றி விட்டார்கள், அடைந்து விட்டார்கள், அதாவது சகிதாகி விட்டார்கள். மையங்களில் சிலர் இருக்கிறார்கள், அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி தகுதியா அவர்களுக்கு சிறிதளவும் எந்த மாற்றத்தையும் அல்லாஹு தஆலா தன்னுடைய வாக்கில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி ஒரு குர்ஆன் வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய அடியார்களின் மூமின்களில் அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை நிறைவேற்றிய ஒருவராக கருதப்பட்ட ஒருவர் முஸ்ஆப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்தஸ்து தொடர்ந்து கிடைக்குமெண்டா, இப்படி எல்லாம் கிடைக்குதுண்டா யோசிச்சு பாருங்க. அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்து இப்படி கிடைக்குது, அடுக்கடுக்கான அந்தஸ்து. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, அவருக்கு வசதியா இருந்தவர் தானே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. சாப்பாடு தட்டை வச்சு அப்படியே ஒரு பிடி வாயில எடுத்து வைக்கிற நேரத்துல முஸ்ஆப் இப்னு உமைர் என்ன வருது சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்றா குத்தில முஸ்ஆப் இப்னு உமைர், முஸ்ஆப் இப்னு உமைர் சஹீதாக்கப்பட்டவர். வக்கான ஹைரன் மின்னி, நம்மில் அவர்தான் சிறந்த மனிதராக இருந்தார். எந்த அளவுக்குன்னு சொன்னா அவர் வசதியா வாய்ப்பா வாழ்ந்தவர் தானே, நிறைய அந்தஸ்தோடு வாழ்ந்தவர் தானே. கடைசி காலகட்டத்துடைய அவரது நிலை எப்படி மாறுச்சு சொல்றாங்க, ஒரே ஒரு போர்வையை தவிர வேறு எந்த ஒரு புடவையும் நமக்கு கிடைக்கவில்லை. ஒரு போர்வை தான் இருக்குது, அந்த போர்வைய நாங்க அவர்கிட்ட தலையை மூடினா கால் வைக்கிற அளவுக்கு, காலை மூடினா தலை வணங்குற அளவுக்கு அவருடைய அந்த போர்வையும் இருந்தது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இப்ப தலையை மூடவா காலை மூடவான்னு கேட்கிறாங்க. யாருட தலை யாருட காலு? முஸ்ஆப் இப்னு உமைர். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவருடைய தலையை மூடுங்க. அவருடைய தலையை மூடிவிட்டு நீங்கள் புற்களால் அவருடைய காலை மூடிவிடுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை நினைவுபடுத்தி சொல்கிறார் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, எங்களுக்கு எந்த ஒரு பொருளும் கிடைக்கல, ஒரே ஒரு அந்த ஒரு போர்வையை தவிர அவர் அதால நாங்க போத்தினோம், தலையை மூடிட்டோம், காலை வந்து புக்களால அதை மறைத்து விட்டோம். லகத் ஹசீது ஐ யகூன கத் அஜ்ஜல்தனா தய்யிபாத்துனா ஃபீ ஹயாத்தனா துன்யா, மறுமையில் தரப்பட வேண்டிய அனைத்து வசதிகளும் இந்த உலக வாழ்க்கையிலே எங்களுக்கு கிடைத்து விடுகிறதோ என்று எனக்கு பயமா இருக்குது. நான் நம்மளை விட சிறப்பா இருந்த பல நபித்தோழர்கள் இந்த உலகத்தை அனுபவிக்கலையே, இஸ்லாத்தின் வெற்றியை அவர்கள் கை கண்கூடாக பார்த்து அனுபவிக்கவில்லையே, கனிம பொருட்களை அவர்கள் அனுபவிக்கவில்லையே, அதற்கு பிறகு கிடைத்த இந்த வசதிகள் அவர்கள் அனுபவிக்கவில்லையே. அப்ப அவங்களுக்கெல்லாம் நடுமையில கிடைக்கும் என்றா, நாங்க இப்ப அனுபவிக்கிறோம் என்றா எங்களுக்கு கிடைக்காம போவோம் அப்படி என்று சொல்லி அப்துல் ரஹ்மான் சும்மா ஜாக எதுக்கு அழுதார்கள் என்று சொல்லி வருகிறது. சாப்பாடு கூட தின்றதுக்கு பயப்பட்டாங்க சாபா, கவலை. நாங்க அடிக்கிற அடிக்கு, நாங்க அடிக்கிற சாப்பாடுக்கு, நாங்க உடுக்கிற உடுப்புக்கு எங்களுக்கு அப்ப மறுமையில் ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்கு யோசிக்கலுமா? பயம் வருதா இல்லையா? சாபாக்கள் எந்த அளவுக்கு யோசிச்சாங்கன்னு பாருங்க. இதுதான் இந்த உலக வாழ்க்கையில சாபாக்கள் இந்த உலகத்தை புரிஞ்சு கொண்ட யதார்த்தமும், மறுமை எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு கொண்டாங்கன்றதும் இந்த செய்திகள் இருந்து எங்களுக்கு விளங்குது. அனுபவிங்க, எல்லாத்தையும் பண்ணுங்க, அந்த மார்க்கத்துக்காக நீங்க தியாகம் பண்ணாம, இந்த மார்க்கத்துக்காக நீங்க செலவழிக்காம, இந்த மார்க்கத்துல கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நீங்க பாடுபடாம, இந்த மார்க்கத்துக்காகவே நீங்க வாழாம, இந்த மார்க்கத்திலேயே நீங்க உண்ணு பெறலாம, சொர்க்கம் எல்லாம் போலாமன்னு நினைக்க வேணாம், சொர்க்கம் எல்லாம் லேசா கிடைக்குமே நினைக்க வேணாம். அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் கஷ்டப்பட்டாங்க. அதுல மிக முக்கியமான ஒரு சாபிதான் முஸ்ஆப் இப்னு உமைர் அவர்கள். ரொம்ப தியாகம், அவருடைய வாழ்க்கை ஒரு இளமையான வாழ்க்கை, சின்ன வயசுள்ள ஒரு வாழ்க்கை. அவருக்கு ஒரு மனைவி இருந்தா, அதே மாதிரி ஒரு குழந்தையும் இருந்தாங்க என்று வருது. ஆனா அந்த குழந்தை குட்டிகள் எல்லாம் யோசிச்சு, மனைவி எல்லாம் யோசிச்சு அவரோட வாழ்க்கை என்ன செய்யல, இந்த உலகத்தை நோக்கி அவங்க சாய்த்து கொள்ளவில்லை, மறுமை இலக்கா வச்சுதான் வாழ்ந்தாங்க. அதனால்தான் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மையானவர்கள், அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் என்று பட்டங்களையும் பெற்றார்கள். அப்ப எங்களோட வாழ்க்கையை நாங்க கொஞ்சம் உரசி பார்த்து, நாங்க மறுமையோட நெருக்கமா வாழ்கிறோமா, இந்த உலகத்துல ஆசாபாசங்கள்ல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான
தேவைகள்ல கவர்ச்சிகள்ல உலகத்தின் ஏமாற்றத்துல நாங்க மூழ்கி இருக்கிறோமான்றத சிந்திச்சு நம்முடைய வாழ்க்கையின் பாதையை மறுமையை நோக்கி நாங்க என்ன செய்யணும், திருப்பி கொண்டு தசை திருப்பி கொண்டு பயணிப்பதற்கு இந்த மாதிரி சாபாக்களுடைய வரலாறு நமக்கு படிப்பினையாக அமைகிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தவறன் இல்லை.